ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மாமி சமையல்லேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் வெந்தயக்கஞ்சி ஒன்று வச்சு காட்ட போகிறேன். வெந்தயக்கஞ்சி உடம்புக்கு அவ்வளோ குளுமை, ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்பை குளுமையாக வச்சுக்கும். நம்ம சாதாரணமாக இப்போ வெயில் ஆரம்பித்தாச்சு, வெயிலில் ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருக்கும், அதுக்கு இளநீ வாங்கி குடிப்போம். அதே அளவு குளுமை இந்த வெந்தயக்கஞ்சியில் இருக்குது. காலம்பரை டிஃபனுக்கு பதிலாக இதை சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பி போனீங்கன்னா எந்த ஒரு எரிச்சலும் வயிற்றுக்கு வராது. இப்போ அதுக்கு தேவையான பொருளை காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு ஒரு 10 பல் பூண்டு, குட்டி குட்டியாக இருக்கிறத நறுக்கி வச்சுக்கோங்க. பெருசாக பூண்டு இருந்ததுனாக்க அதை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் பயத்தம்பருப்பு வச்சுருக்கேன், 100 பச்சரிசி வச்சுருக்கேன், அதுக்கு சின்ன முடி தேங்காய் ஒன்று வச்சுருக்கேன், 2 பல்லாரி வச்சுருக்கேன். இப்போ இது 2 பேர் சாப்பிட்றதுக்கு இந்த அளவாக வச்சுருக்கேன். இப்போ நிறையா பேர் நீங்கள் சாப்பிட்ணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு இதை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த வெந்தயத்தை, இந்த பயத்தம்பருப்பு, இந்த அரிசி, பூண்டு, இது 4 ஒரே எண்ணத்தில் கொட்டி 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணி வச்சு நல்லா விசில் போட்டு குழைய வேக வச்சு நிறுத்தணும். அப்படி நிறுத்திட்டு திருப்பி உங்கள்கிட்ட காட்டுறேன். குக்கரில் வச்ச நேரத்தை வச்சுட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்னாக்க, தேங்காயை நல்லா திருவி மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் பொடிசாக நறுக்கினா தான் நம்ம அது வந்து வேக வைக்க போகிறதில்ல, அப்படியே போட்டு சாப்பிட போகிறோம். அதனால் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சுட்டு திருப்பி உங்கள்கிட்ட காட்டேன். இந்த பாருங்கள், வெந்தயக்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதில் பாருங்கள், பூண்டு இருக்கிற இடமே தெரியல. பாருங்கள், சின்னதாக நறுக்கி போட்டால் பூண்டு இருக்கிற இடமே தெரியாது. நல்லா இதே மாதிரியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் வந்து வெங்காயத்தை இப்போ பச்சையாக போட போகிறேன். பாருங்கள், வெங்காயத்தை இந்த பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை எடுத்து இப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். அதே மாதிரி இந்த தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். இதை இப்படியே நம்ம அப்படியே ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ இதில் இருக்கிற பூண்டு வாயுவை எடுக்கும், வெங்காயம் டேஸ்ட்டும் கொடுக்கும், குளுமையும் இருக்கும், வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப குளுமை. இப்போ அதில் போட்டிருக்கிற பயத்தம்பருப்பு வந்து ப்ரோட்டீன் நமக்கு கொடுக்கும். அரிசி வந்து சும்மா அரிசியோடு கலந்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்கு தான் அதை கலந்து சாப்பிட்றது. இதை பாருங்கள், இதுதான். இதை இப்படியே போட்டு நம்ம டம்ளரில் எவ்வளோ வேணுமோ அதை டம்ளரில் ஊற்றி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னடா வெந்தயம் கலந்துருக்கோமே அதனால் கசக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். தேங்காயை வந்து நீங்கள் எலசான தேங்காயாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு ஆற்றும் இந்த தேங்காய் பால். அதுக்கு தான் தேங்காயை வந்து கொதிக்க விடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இதை கடைசியில் நம்ம ஊற்றி இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதுதான் வெந்தயக்கஞ்சி. நம்ம உடம்பை அவ்வளோ ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது இந்த வெந்தயக்கஞ்சி. வாரத்துக்கு 2 கண்டிப்பாக சாப்பிட்டிங்கன்னா இந்த வெய்ய நாளைக்கு நல்ல வெய்ய நாளை கஷ்டமில்லாத போக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட சூப்பராக இன்னொன்று போடுறேன். இதே மாதிரியே இந்த வெய்ய நாளைக்கு வேண்டியதெல்லாம் போடுறேன். இதை பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். பாய்.